இந்த வீடியோவில் நம்ம 2021 NMC ஆக்டில் கொடுத்த நிறைய கைட்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனில் இங்கேருந்து வெளிநாடு போய் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன், அந்த ரெகுலேஷன்ஸில் என்னென்ன அவங்க சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு, ப்ளஸ் இந்தியாவிலேருந்து வெளிநாடு போய் படித்தா நம்ம டிகிரி வேலிடானோ, அப்படி வேலிடாக இருக்கணும்னா எந்த கண்ட்ரி போய் படிச்சுட்டு வரணும், நிறைய டவுட்ஸ் இருக்குது. NMC Act அதாவது கெசட்ல என்னென்ன நியூ ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ஒரு 8 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. அதில் நம்பர் 1, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு MBBS கோர்ஸ்ன்றது 4.5 வருஷம், அது முடிச்ச அப்புறம் 1 இயர் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வெளிநாட்டில் எங்கே போய் நம்ம படிக்கிறோமோ அங்கே வந்து 54 மாதம் கம்பல்சரி மெடிசன் கோர்ஸ் படிச்சாகணும். அந்த 4.5 இயர்ஸ்க்கு குறைவாக இருந்ததுன்னா அந்த டிகிரி இந்தியாவில் இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே முக்கியமாக கவனிக்கணும். 54 மந்த்ஸ் நம்மளுடைய மெடிசன் டியூரேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெடிசன் இந்த MBBS 4 வருஷம் அவங்க படிக்கிற டியூரேஷனில் 19 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க. சேம் அதில் 19 சப்ஜெக்ட்ஸும் நம்ம வெளிநாட்டில் படிக்கும்போது அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் அங்கே வந்திருக்கணும். இதில் குறைவாக 16 சப்ஜெக்ட்ஸோ இல்லை 17 சப்ஜெக்ட்ஸ் தான் படிச்சிருந்தோன்னா அந்த டிகிரி இன்வேலிட். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா 54 மந்த்ஸ் நம்ம மெடிசன் படிச்சாகணும். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, 19 சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கணும்னு. இது ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்கணும். பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரிலேயே MBBSன்றது நம்ம இங்கிலீஷ் மீடியமில் தான் படிக்கிறோமே. பட் இப்போ 2022 வெரி ரீசன்ட், இப்போது அக்டோபர் மாதம் பார்த்தோன்னா ஹிந்தி மீடியமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டில் பார்த்தோன்னா மத்திய பிரதேஷில், அதுவும் போபாலில் இருக்க காலேஜஸில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயர் மெடிசன் பார்த்தோன்னா 3 சப்ஜெக்ட்ஸ், அனாட்டமி, பயோகெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபிசியாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் அவங்க ஹிந்தி மீடியமில் படிக்க போகிறாங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஃபாலோவிங் இயர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு ஹிந்தி மீடியமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் அதர் கண்ட்ரியில் எடுத்தோன்னா எல்லா கண்ட்ரிலையுமே இங்கிலீஷ்ன்றது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் ஜெர்மன் எடுத்துக்கலாம், அங்கே ஜெர்மன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம படிக்கணும்னா ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கணும், கம்பல்சரி ஜெர்மன் மீடியமில் தான் படிச்சாகணும். ஸோ அதே மாதிரி MBBSன்னு வரும்போது அதர் கண்ட்ரிஸ் லைக் சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யா, ஜார்ஜியா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கிடையாது. ஸோ அவங்களுடைய மதர் லாங்குவேஜ், நேட்டிவ் லாங்குவேஜஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே. பட் MBBS வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிப்பாங்க, பட் ஃபியூ சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம அப்ராட் போய் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த கொடுக்குற அந்த 19 சப்ஜெக்ட்ஸும் முக்கியமாக இங்கிலீஷ் மீடியமில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னு பார்த்தோன்னா, நோ டிரான்ஸ்ஃபர் டிகிரி அக்செப்டட். அதாவது இப்போ ஒரு காலேஜ் நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறோம் அப்ராடில் போயிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அங்கே படிச்சிட்டோம் அண்ட் செகண்ட் இயரோ இல்லை அந்த இயராக நமக்கு அங்கே பிடிக்கல, ஸோ வேறு காலேஜ் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றந்து ஒரு செகண்ட் இயர்லேருந்து அங்கே படிக்கிறோம் அப்படின்னா அந்த டிகிரி வந்து இன்வேலிட். சரி, இங்கே ஒரு 2 வருஷம் ஒரு கண்ட்ரி நம்ம சூஸ் பண்ணி படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி ஒரு 2 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் இயர் வந்து வேறு கண்ட்ரியில் போய் படிக்கலாமா அப்படின்னா அந்த டிகிரி இன்வேலிட். அதாவது எங்கே போய் நம்ம படிக்கிறோமோ அந்த சேம் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் ஒரே காலேஜில் படித்த டிகிரி மட்டும்தான் இந்தியாவில் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை மறக்காமல் இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போதே பெஸ்ட் ஒரு நல்ல ஒரு காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுஸ் சர்ஜன் வந்து 1 இயர் ஹவுஸ் சர்ஜன் அந்த இன்டர்ன்ஷிப்ன்றது கம்பல்சரி நம்ம பண்ணி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில நாட்டில் 6 வருஷம் டியூரேஷன் இருக்கும் மெடிசனை. ஸோ 6 வருஷம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முடிச்சதோ 1 இயர் ஹவுஸ் சர்ஜன் அங்கே கம்பல்சரி பண்ணி ஆகணும். எக்ஸாம்பிள் பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டா இங்கே 5 வருஷம் MBBS கோர்ஸ், அப்போ அது 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறமா 1 இயர் ஹவுஸ் சர்ஜன் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ அதே தான். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னா, இந்த இன்டர்ன்ஷிப், இந்த 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து அவங்களுடைய MBBS முடிச்சதுக்கு அப்புறம் தான் படிச்சாகணுமே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துக்கிட்டாக்கா 4.5 இயர்ஸ் இங்கே மெடிசன் கோர்ஸ் அப்படின்னா அந்த 4.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே 1 இயர் ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் எந்த ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம படித்தாலுமே அந்த ஹவுஸ் சர்ஜன் வந்து பார்ட் ஆஃப் த டிகிரியாக இருக்கக்கூடாது. அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் 6 வருஷம் மெடிசன் கோர்ஸாக இருக்கட்டும், இப்போ எக்ஸாம்பிள் பிலிப்பைன்ஸ் எடுத்தால் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் அங்கே, அந்த 5.5 வருஷம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கே 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணுமே. ஸோ இது முக்கியமான பாயிண்ட், இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th
ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லைசன்ஸ் கம்பல்சரி வேணும். அதாவது என்ன லைசன்ஸ் அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில் போய் நம்ம படிக்கும்போது ஸோ அங்கே வந்து படித்ததுக்கான லைசன்ஸ் அந்த கண்ட்ரியில் இஷ்யூ பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் நம்ம படித்த அந்த MBBS டிகிரி வந்து இந்தியாவில் வேலிட். ஸோ அங்கே யார் அப்படி கொடுக்கணும், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மெடிக்கல் கமிஷன், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்லேயும் அவங்கவுங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கிட்டேருந்து தான் இந்த அப்ரூவல்ஸ் வருமே. எக்ஸாம்பிள் இப்போ ஃபிலிப்பைன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் அங்கே செட் இருக்காங்க, கமிஷன் ஆன் ஹையர் எஜுகேஷன். இந்த ப்ராசஸ் வந்து இப்போ 2021 இந்த ரெகுலேஷன்ஸ் வந்ததோ இம்மிடியேட்டாக எல்லா கண்ட்ரிலையுமே வந்து இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடுறோன்னு அனௌன்ஸ் பண்ணலை. ஒரு 6-7 இந்த ப்ராசஸ் போச்சு. ஸோ அதில் ஃபைனலி ஃபிலிப்பைன்ஸில் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஓகே வெளிநாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது நம்ம போனதுமே அந்த லைசன்ஸ் தரமாட்டாங்க, நம்ம டியூரேஷன் 5 நம்ம மெடிசன் படிக்கிறோம், அந்த அங்கே 5 முடிச்ச அப்புறமா 1 இன்டர்ன்ஷிப் இருக்கு, அந்த ஹவுஸ் சர்ஜன் 1 பண்ணி முடிச்ச அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் வந்து நம்ம லைசன்ஸ் வாங்க முடியுமே. பட் இந்த லைசன்ஸ் வாங்கறதுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அங்கே நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ அடுத்து ஃபைனல் பாயிண்ட், 8th என்னன்னு பார்த்தோன்னா நம்ம எந்த நாட்டில் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு இந்தியா வந்தாலும் இந்தியா வந்ததும் இங்கே அப்கமிங் என்ன எக்ஸாம் இருக்கோ அது எழுதுறதா இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் FMG எழுதுறாங்க, இன் ஃபியூச்சர் மேபி NEXT நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வரலாம். அப்படி வந்ததும் அந்த எக்ஸாம் எழுதிட்டு இங்கே 1 அகைன் இங்கே வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். இது கம்பல்சரி, ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வர்றதுனால இங்கே 1 ஹவுஸ் சர்ஜன் இந்தியாவில் பண்ணி ஆகணும். இது மேண்டேட்ரி. ஸோ இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கன்ஃபார்மாக வெளிநாடு போய் தான் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா இந்த கைட்லைன்ஸில் இருக்கிறது எல்லாமே அந்த கண்ட்ரியில் ஃபாலோ ஆகுதான்னு நம்ம கரெக்டாக செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்தியா வரும்போது இங்கே ஃப்யூச்சரில் நம்மளால் இந்தியாவில் ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த NMC கைட்லைன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபோ சௌமியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.